முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. எதுக்கு பேக் பேக் பண்ற நீ? வீட்டு விட்டு போறதுக்கு தான். நான் தான் மன்னிச்சிட்டேல, இப்ப எதுக்கு தேவையில்லாம சீன் போடுறேன்? இப்போ கால புடிச்சு போவேனானு கெஞ்சிருமா உன்கிட்ட? நீங்க எப்ப மன்னிப்பீங்க எப்ப தண்டிப்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதான் எதுக்கும் துணிமணி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தூங்க போகும்போது ஒரு புத்தி, காலையில எழுந்திரிச்சதும் ஒரு புத்தி. திடீர்னு எழுந்திரிச்சு வீட்டு விட்டு போன்னு சொன்னா அந்த நேரத்துல உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதான் இப்பவே ஏற்பாடு பண்றேன். யாருக்கு புத்தி மாறி இருக்கு? எனக்கா உனக்கா? என் கல்யாணத்துக்கு ஒரு விருந்தாளியா வந்து திருட்டு தாலி கட்டிக்கிட்ட திருட்டு புத்திக்காரி தானே நீ? என் வீட்டுக்கு வந்து போலீஸ்ல புடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி அப்புறம் புத்தி மாறி வீட்டுக்குள்ள வந்தவ தானே நீ? நீ என்ன பார்த்து நேரத்துக்கு ஒரு புத்தின்னு சொல்றியா? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. வெளியில என்ன பத்தி விசாரிச்சு பாரு. எதுக்கு விசாரிக்கணும்? அத படிச்சே பாத்துட்டேனே. என்னத படிச்ச? என்ன இங்க போச்சு? என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? இந்தாங்க உங்க புத்தியோட லட்சணம். இது என்ன லெட்டர்? என் பேர் இருக்கு? பின்ன ஹிட்லர் எழுதுனா ஹிட்லர்னு இல்லாம பட்லர்னா இருக்கும். ஏய் லூஸ், இது நான் எழுதல. நீங்க எழுதாம உங்க ஆவி வந்து எழுதுச்சா? என்னவோ நான் தான் நேர்மை அத்தாரிட்டி மாதிரி வாய்க்கிடியா பேசுவீங்க? இப்பயும் பயந்துட்டு எழுதலன்னு அலறீங்க. என்ன பெரிய இவ்ளோ நீ? உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நேர சொன்னா என்ன பண்ணுவேன்? ஷூட் பண்ணிடுவியா? நேர சொன்னாலும் உனக்கு உரைக்க மாட்டேங்குது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே தொடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உன்ன பார்த்து நேர திட்டுறதே வேஸ்ட் நினைக்கிற ஆள்னா உனக்காக நான் லெட்டர் பேர் எழுதுவேனா? ஹலோ ஹிட்லர், போய் பேசாதீங்க. இந்த லெட்டர்ல எழுதி இருக்க வார்த்தையெல்லாம் நீங்க என்ன ஆல்ரெடி திட்டினது தானே? ஏய் முட்டாள், அத நீயே ஒத்துக்கறல. நான் உன்னை கழுவி ஊத்திருக்கேனே, அப்ப நான் எதுக்கு இதெல்லாம் லெட்டர்ல எழுதணும்? நீ ஏன் இந்த லெட்டர் எழுதி நான் எழுதுற மாதிரி இப்ப நடிக்கிற அதானே? ஹலோ ஹிட்லர், எதுக்கு நானே என்ன திட்டி எழுதிக்க போறேன்? நான் என்ன பைத்தியமா? அதுல என்ன உனக்கு டவுட்? நீ பைத்தியம் தானே? உனக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சிம்பதி கிரியேட் பண்ணணும். நான் உன்னை திட்டி ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்னு அவங்க கிட்ட காமிச்சு அழுது சீன் போடணும், அதானே உன்னோட திட்டம்? பிற்காலத்துல நீ ஒரு நல்ல நடிகையா வருவ. அதெல்லாம் நீங்க சொல்லலனாலும் நான் பெரிய நடிகை ஆயிடுவேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஜெயமா கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி நல்லவதான். சொல்லிட்டு இருக்காத, நான் நல்லவன்னு ஒரு போர்டுல எழுதி கழுத்துல மாட்டிக்கோ. அப்பதான் ரோட்ல போற தெருனா எல்லாம் அதை படிச்சு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.